Hi students, I am Animegalai. 10th Max 3rd chapter Algebra, example 3.43. Prove that the equation x square into p square plus q square plus 2x into pr plus qs plus r square plus s square equal to 0 has no real roots. அதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்லாம் வந்து நோ ரியல் ரூட்ஸ் ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் இஃப் பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர் தென் ஷோ தட் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்இக்குவல் சார் ரியல் அண்ட் ஈக்குவல் பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதோட ரூட்ஸ் வந்து நம்ம என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும். ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நமக்கு டோட்டலா ஒரே சமயம் ரெண்டு ப்ரூஃப் கேட்டுக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா நோ ரியல் ரூட்ஸ் ப்ரூஃப் பண்ணும். செகண்ட் நம்ம வர்ற ஆன்சர்ல வந்து பிஎஸ்க்கு வந்து கியூஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஆன்சர் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் கொடுத்துட்டாவே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய ஃபார்முலா டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தான். ஏன்னா இந்த டெல்லோட வேல்யூ வந்து நமக்கு ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா ரியல் அண்ட் அன் ஈக்குவலும் லெஸ் தென் ஜீரோவா இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் நோ ரூட்ஸ் ஆகும். லெஸ் தென் ஜீரோவா இருந்தா நோ ரியல் ரூட்ஸ் ஆகும். டெல் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா ரியல் அண்ட் அன் ஈக்குவல்னு சொல்லி மூணு கண்டிஷன் படிச்சிருக்கோம். சோ நமக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் இந்த மாதிரி ரூட்ஸ் வந்துட்டாவே நமக்கு டெல் ஃபார்முலா தான் ஞாபகம் வரும். அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2x இன்டூ PR plus QS plus R square plus S square equal to 0. இதில் A equal to X square coefficient தான் A, P square plus Q square. B equal to X ஓட coefficient 2 into PR plus QS. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ C equal to R square plus S square. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னா பி ஸ்கொயர் பண்ணும். 2 into PR plus QS ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் சி வந்து நமக்கு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஸ்கொயர் 4ac சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இதில் எல்லாத்துலையும் என்ன காமனாக இருக்கு இந்த இடத்துல பாருங்களேன். சின்ஸ் இது ஹோல் ஸ்கொயர் இருக்கு தனித்தனியாக ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ பிஆர் பிளஸ் கியூஎஸ் ஸ்கொயர்னு இருக்கு. சரி, இந்த ஸ்டெப் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கலாம். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 பிஆர் பிளஸ் கியூஎஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ இப்போ பிஆர் மல்டிப்ளை பண்ணக்குள்ள பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் நெக்ஸ்ட் பண்ணக்குள்ள பிளஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் பிளஸ் நெக்ஸ்ட் இது ரெண்டையும் பண்ணக்குள்ள கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணக்குள்ள. ஓகே, இப்போ 4 காமனா வெளியே எடுத்துடலாம். இதுக்கு வந்து சின்ஸ் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலானா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா பிஆர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கியூஎஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ பிஆர் இன்டூ கியூஎஸ் இன்டூ ஓகே மைனஸ் 4 காமனா வெளியே எடுத்துட்டோம். ஸோ 4 வெளியே எடுத்துக்கணும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்டூ இந்த பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயரை பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் எழுதலாம். இதை கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் எழுதலாம் பிளஸ் 2 இதை எழுதுனா பி கியூ ஆர் எஸ்னு வரும். நமக்கு பி கியூ ஆர் எஸ்னு எழுதலாம். எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணக்குள்ள மைனஸ் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் இங்கே வந்து ஆர் ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர். இப்போ பிளஸ் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயருக்கு மைனஸ் கேன்சல் பிளஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயருக்கு இது கேன்சல். அப்போ ரிமைனிங் இருக்கிறது நமக்கு என்னென்ன இருக்கு பாருங்க. மைனஸை காமனாக வெளியெடுத்துடலாம். மைனஸ் 4 மைனஸை காமனாக வெளியெடுத்தா பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த பிளஸ் 2 பி கியூ ஆர் நமக்கு என்னவா மாறிடும் மைனஸ் 2 பி கியூ ஆர் எஸ்ஸாக மாறிடும். இப்போ பாருங்க இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab-ல இருக்கா. இது என்னென்னு எழுதலாம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணலாமா. ஏ இருக்க இடத்துல பிஎஸ் போடணும் பி இருக்க இடத்துல கியூஆர் போடணும். அப்படி போட்டோம்னா ஈக்குவல் டு மைனஸ் 4 இன்டூ ஏ இருக்க இடத்துல பிஎஸ் பி இருக்க இடத்துல கியூஆர் ஹோல் ஸ்கொயர் டெல். இப்போ டெல்லோட வேல்யூ எப்படி இருக்கு மைனஸாக இருக்கு. அப்போ லெஸ் தென் ஜீரோ டெல் லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா த ரூட்ஸ் ஆர் நாட் ரியல் த ரூட்ஸ் ஆர் நாட் ரியல் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ப்ரூஃப் பண்ண சொல்லி ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம். இஃப் இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் நம்ம கொஸ்டினில் கிவன் கொடுத்துருக்காங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர்னு கொடுத்துருக்காங்க. பிஎஸ் இருக்கிறதுல கியூஆர் போடணும். அப்போ டெல் ஈக்குவல் டு மைனஸ் 4 இன்டூ கியூஆர் மைனஸ் கியூஆர்
होल स्क्वायर अप डेल इक्वल टू माइनस फोर इनटू जीरो अप डेल इक्वल टू जीरो अप डेल जीरो वा इरुंदुच्चु अप्पडीना अंद रूट्स एनावा इरुक्कुम द रूट्स आर रियल अंड ईक्वल प्रूफ पण्णियाच्चु इप्पा फर्स्ट नाम ईक्वेशन यूज रूट्स आर नॉट रियल अर्थात पीएस क्यूआर सब्स्टिट्यूट पनी रूट्स रियल अंड ईक्वल डेल ईक्वल टू जीरो रूट्स आर रियल अंड ईक्वल प्रूफ पण्ण सोन्ना इदेल्लामे नम्बर प्रूफ पण्णिट्टोम।